எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உனக்காக அவ துடிக்கிறதும் அவளுக்காக நீ துடிக்கிறதும் பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு நல்ல டேஸ்ட்டு. ரேகா மேடம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து வந்துடுங்க, இல்லைனா உங்கள் புருஷங்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்லுங்கள், அதை மட்டும் வெட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? பரவாயில்ல, மூச்சு கொஞ்சமாக இருக்கு. ரேகா மேடம், அபி மூச்சு கொஞ்சமா விடுறாரு, முழுசா நிப்பாட்டிட்டா. நீ வரலனா எப்பயும் நிறுத்துற பாக்குறியா? ரேகா, ஒன்னு ரெண்டு மூணு. நானும் நல்லவனா தாண்டா இருந்தேன், நல்லவனா உதவி செய்யலான்னு தான் பார்த்தேன். ஏன் தப்பு இல்லை, அந்த நிலாவோட தப்பு. என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன்னு நினச்சியா? ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லை. உன் பொண்டாட்டியை ஒழுங்காக வந்துட சொல்லு. டே, இது ஏன் தப்பு இல்லைடா, அந்த நிலா வெளிச்சத்தில் அவ சொல்ல வார்த்தை இல்லைடா, அவ்வளவு அழகு. தப்பு நினச்சதா ரேகா தப்பு? என் கூட வந்துரு, அதுக்கப்புறம் நானே உன் புருஷன் கூட அனுப்பி வச்சிடறேன். ரேகா, நானே அனுப்பி வச்சிடறேன். ரேகா, காய்கறி வெட்ட கத்தி எடுக்க வேண்டிய கையில கட்டையெல்லாம் எடுக்காத, தப்பு மேல தப்பு பண்ற நீ. உனக்கு இவன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? பார்க்க வச்சுட்டீங்களே, இது அப்பவே சொல்லி இருந்தா ரத்த வழியா இருக்குமா? அப்படியே ஓகேன்ட்டா, அப்புறம் நீ என்னடா போ. சரி, உனக்கு அந்த ஜேக்கெட் நல்லா இல்ல, அதை கழட்டு, அதை கழட்டு, அதை கழட்டு, அதை கழட்டு, கழட்டு, கழட்டிடுமா? கழட்டிடு. கழட்ட மாட்டேன், உன் புருஷ உடம்புல ஏதாச்சும் கழட்டணுமா? அப்படியோ வலிக்கு, கழட்டு சீக்கிரம். மெதுவாவே கழட்டு, கழட்டு, கழட்டு. அழகா இருக்க தெரியுமா? சரி, அதை கழட்டிட்ட, யார் கழட்டுவா? அதை கழட்டு, கழட்ட மாட்டேன். சீக்கிரம் கழட்டுடி. வேணா 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 வேணா, பாட்டு பாட்டு பாட்டு, வேணா வேணா வேணா, இங்க கழட்டாத, அத நான் மட்டும்தான் பார்க்கணும். அங்க உள்ள உள்ள போய் கழட்டு, போ உள்ள போய் ரெடியாவு. எதை செஞ்சாலும் தனியா செய்யறேன், அதுதான் என்னோட பாலிசி. கொஞ்ச நேரத்துக்கு அவ எனக்கு சொந்தம், மறந்துரு. போ உள்ள, போடி கொலை பண்ணி போட்டுருவேன். இதுக்கப்புறம் அங்க அங்க ஆரம்பிக்கிறேன். Yeah.
அழுதாலும் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. விட்டுறேன், நிம்மதியா விட்டுறேன். ஒரு தடவை முடிச்சிடறேன். உன்ன மாதிரி மாடர்ன் பிள்ளைங்களுக்கு இது சகஜம் தானே, நிதானமா செய்யணும்னு பார்த்தேன். ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. தண்ணி அடிக்காமையே உன்னை பார்த்தா போதை ஏறுது. நீ விட்டுக்கொடு, உடனே விட்டுறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படுற அனுபவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது சந்தோஷமாகவோ இல்லை துன்பமாகவோ மாறுது. மனிதனுக்கு மிகவும் கடினமானது மனிதனாவது தான். இங்கே படித்த ஞாபகம், என் பேர் ரேகா. இது கதையின் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை.